ஹாய், ஹலோ, வெல்கம், வணக்கம்மா. என்ன வீடியோனா, ஒரு பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோடு வந்து பார்த்தோன்னா, நம்ம உதயநிதி அவரோட நெக்ஸ்ட் மூவிக்கான ஒரு அப்டேட் வந்துருக்குன்னு சொல்லலாம் வச்சிங்களா. ஸோ என்ன ஒரு மூவி அப்படின்னா, அவர் இப்போ வந்து பார்த்தா மாமன்னன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியை கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இப்போ இந்த படத்தும் ஆடியோ லான்ச் வந்து பார்த்தோன்னா இந்த மந்த் வந்து நடக்கிறாங்க வச்சிங்களா. ஸோ இப்போ இதுக்கான ஒரு ஆஃபீஷியலாக ஒரு போஸ்டோடு வந்து பார்த்தா டீம்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு படம். ஸோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா ஒரு பொலிட்டிக்கல் மூவி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண சொல்லி ஒரு டாக்லாம் வந்ததுங்க வச்சிங்களா. ஸோ இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி ஸோ லைன் எல்லாமே வந்து பார்த்தா ஆல்ரெடி லீக் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த படத்தோட ஸோ அபிஷியல் ஸோ ட்ரெய்லர் அண்ட் வந்து பார்த்தா ஆடியோ லான்ச் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் எல்லாமே வந்து பார்த்தா ஸோ அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க வச்சிங்களா. ஸோ நேரு இந்த ஸ்டேடியமில் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்தா காண்டா லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படத்தோட ஆக்டர் நம்ம மாரி செல்வராஜ், இதில் நம்ம உதயநிதி, கீர்த்தி, சுரேஷ், அதே போல் வந்து பார்த்தா பதத் பாசல், வடிவேலு இந்த ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தா ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான படம். ஸோ இந்த படத்தில் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க வச்சிங்களா. இப்போ ஸோ ஏஆர் ரகுமான் இந்த ஒரு படத்துக்கு மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸோ நல்லா இருந்தது. செகண்ட் சிங்கிள் வந்து பார்த்தா ஒரு சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த படத்தோட ஆடியோ ஸோ நாளைக்கு நேரு இந்த ஸ்டேடியமில் வந்து பார்த்தா நடத்த போகிறாங்க. ஸோ இதில் நம்ம ஏஆர் ரகுமான் ஸோ லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கூடவே வந்து பார்த்தா ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வச்சிங்களா. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தா ரிலீஸ் டேட்டோட வந்து மென்ஷன் பண்ணி ஸோ ரிலீஸ் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. இந்த ஒரு படம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா ஒரு பொலிட்டிக்கல் படம். ஸோ எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த June 29 அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க வச்சிங்களா. ஸோ இதுதான் நம்ம உதயநிதியோட லாஸ்ட் மூவின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக இந்த ஒரு மூவியோட அவுட் புட் ஸோ டீசர் ஸோ ரிலீஸ் பண்ணலாம். டேரக்டாக ட்ரெய்லரை நம்ம பார்க்க போகிறோம். நேரு இந்த ஸ்டேடியமில் இந்த படத்தோட ஸோ கிராண்ட் ஆடியோ லான்ச் ஸோ நாளைக்கு நடத்த போகிறாங்க வச்சிங்களா. ஸோ கண்டிப்பாக இதில் யாராச்சும் சீஃப் கெஸ்ட்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இதில் கமல் வர வாய்ப்பு இருக்குது, ஸோ ரஜினி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் யார் வந்தால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக கீழே கமல் வச்சு பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு வீடியோவில் வேறு கான்சர்ட் சந்திப்போம். ஹாவியா நெக்ஸ்ட் டே.